ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி எக் கிரேவி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தக்காளி ரொம்ப நல்லா ரொம்பவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா பெரிய தக்காளியாக இருக்குது. இப்போது ஒரு ஆளுக்கு சமைக்கிறதுக்கு தக்காளி போதும். நல்லா இது ரொம்ப பெருசாக இருக்குது. நல்லா ஹைப்ரிட் தான், ஒன்றும் நேச்சுரலாக கிடைக்கல. ஹைப்ரிட் தக்காளி, இட்ஸ் ஓகே, ஃபைன். நல்லா சமைக்கிறீங்களா? நெக்ஸ்ட் கேரட், ஓகே, இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த தினமே சமைக்கிறதா. நெக்ஸ்ட் பச்சை மிளகா, சில்லி, கிரீன் சில்லி.
ஓகே இப்போ ஆனியன் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு தக்காளி போடணும் நெக்ஸ்ட் சால்ட் ஓகே இப்போ வந்து தம் போட்டிருக்கோம் இப்போ எக் உடைச்சு ஊற்றுறோம் மசாலா தூள் போட்டாச்சு சில்லி பவுடர் ரெட் சில்லி பவுடர் போடுறோம் ரெட் சில்லி பவுடர் போட்டாச்சு தானியா போடுறோம் தானியா போட்டாச்சு கொஞ்சம் உப்பு போடுறோம் போட்டாச்சு இப்போ ரெடி இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஓகே மோஸ்ட்லி இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம இறக்கிடலாம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா
உப்பு செய்ய போகிறோம். இது பேர் தான் குபுசு. இப்போ இதை தான் நம்ம சாப்பிட போகிறோம்.